உலகையே அச்சுறுத்தி வந்த கொரோனா வைரஸ் இந்தியாவையும் மெல்ல மெல்ல எட்டி வருகிறது. இதனால் இன்று 8 மணி அளவில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைக்காட்சியில் தோன்றி கொரோனா வைரஸில் இருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது பற்றிய அறிவுரைகளை கூறினார். மேலும் சில தகவல்களையும் கூறினார் பிரதமர். அவர் பேசுகையில், கடந்த 2 மாதங்களாக கொரோனா அச்சுறுத்தலை சந்தித்து வருகிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியத்தை கொரோனா ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா வைரஸ் உலக போர் போல உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல் மற்றும் 2ம் போர்களை விட கொடிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த ஆபத்தான சூழலில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அடுத்த சில வாரங்களில் அரசுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். இந்தியா மிக மன வலிமையுடன் கொரோனாவை எதிர்கொள்கிறது. கொரோனா வைரஸை தடுப்பதில் மெத்தனமாக இருக்கக்கூடாது. கொரோனா இந்தியாவை பாதிக்காது என நினைப்பது தவறு. கொரோனாவிற்கு மருந்தோ முன்கூட்டியே அறியும் வசதியோ இல்லை. அத்தியாவசிய தேவையின்றி மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். மக்கள் அலுவலகங்களை தவிர்த்து வீட்டிலே வேலை செய்ய வேண்டும். மக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமானது. கொரோனா பற்றி மக்கள் அலட்சியம் கூடாது. நோய்க்கு ஆளாகாதீர்கள், நோய்களை பரப்பாதீர்கள். கொரோனாவை தடுத்து நமது வலிமையை நிரூபிப்போம். மருத்துவர்கள், ஊடகத்தினர், போக்குவரத்தினர் போன்றவர்களை மற்றவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. தேவையின்றி மருத்துவமனைகளில் கூட்டம் கூட வேண்டாம். அறுவை சிகிச்சை செய்து கொள்வோர் அறுவை சிகிச்சையை தள்ளி போடுங்கள். கொரோனா வைரஸ் காரணமாக ஏழைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. வேலை இல்லாத நாட்களில் பணியாளர்களுக்கு நிறுவனங்கள் சம்பளத்தை பிடிக்க வேண்டாம். அச்சத்தில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம். மேலும் பேசிய பாரத பிரதமர், வரும் 22ம் தேதி ஞாயிறு அன்று யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். 22ம் தேதி மாலை 5 மணி அளவில் அனைவரும் வெளியே வந்து மருத்துவர்கள், ஊடகத்துறையினர், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள் போன்றவர்களுக்கு கைத்தட்டல் மூலமாக நாம் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இதற்கு பெயர் ஜனதா கர்ஃபி. 22ம் தேதி கொரோனாவிற்கு எதிரான சோதனை ஓட்டமாக இருக்கும். இதை பற்றிய ஒவ்வொரு குடிமகனும் 10 சக குடிமகனுக்கு ஊரடங்கை பற்றி விழிப்புணர்வை செய்ய வேண்டும். இது மக்களுக்காக மக்களே பிறப்பித்துக் கொள்ளும் ஊரடங்கு உத்தரவு என நம் பாரத பிரதமர் மோடி பேசினார். இதனை அனைத்து தரப்பு மக்களும் பின்பற்றுமாறு நம் சென்னையில் யூடியூப் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.